லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு தொடர்புடைய சென்னை நுங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் சீன முகமது என்பவருக்கு சொந்தமான விளம்பர ஏஜென்சி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள். லாட்டரி மன்னன் என்று அழைக்கப்படும் லாட்டரி மார்ட்டின் தொடர்புடைய இடங்கள்ல கோவை, சென்னையில அமலாக்கத்துறை சோதனை இரண்டாவது நாளாக நீடித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பாநகர் பிரதான சாலையில் உள்ள 2 விளம்பர ஏஜென்சி நிறுவனங்கள், இந்த 2 நிறுவனங்களிலுமே அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அப்சொல்யூட் அட்வர்டைசிங், அஸ்பியா அட்வர்டைசிங் என்ற இந்த 2 நிறுவனங்களும் சீனு முகமது என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனங்கள் மூலமாக நாளிதழ்கள், பண்பலை மற்றும் தொலைக்காட்சிகள்ல விளம்பரம் பெற்றுத் தருவதற்கான ஏஜென்சி இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் இந்த நிறுவனத்திற்கும் மார்ட்டின் தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் பரிவர்த்தனை இருந்ததன் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த சோதனை நடப்பதாகவும், இருவருக்கும் என்ன தொடர்பு, அதாவது இந்த 2 நிறுவனங்களுக்கும் என்ன தொடர்பு என்பது கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் அதன் அடிப்படையில் தான் விசாரணையில பின்பு தெரிய வரும் என அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த நிறுவனத்திலும் சோதனை தொடர்ந்து வருகிறது.